உலகளவில் கொரோனா தொற்று பாதிப்பால் பின்னடைவை சந்தித்துள்ள வர்த்தகம் அதிலிருந்து மீள்வதற்கு நீண்ட காலம் ஆகும் என்று உலக வர்த்தக அமைப்பு தகவல் தெரிவித்துள்ளது ஜெனிவாவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் வர்த்தக அமைப்பைச் சேர்ந்த பொருளாதார நிபுணர்கள் பொருளாதார பாதிப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ளனர் கொரோனா பாதிப்பால் உலகம் முழுவதும் வர்த்தகத்தில் ஒன்பது புள்ளி இரண்டு சதவிகிதம் என்ற அளவிற்கு பின்னடைவு இருக்கும் என்றும் வர்த்தக சரிவிலிருந்து மீள்வதற்கு எதிர்பார்க்கப்பட்ட காலத்திற்கு மேலாக நீண்ட காலம் ஆகும் என்றும் தகவல் வெளியிட்டுள்ளனர் கொரோனா தொற்று பாதிப்பு தொடங்கிய ஏப்ரல் மாதத்தில் வர்த்தகம் பனிரெண்டு புள்ளி ஒன்பது சதவிகிதம் என்ற அளவிற்கு சரிவு இருக்கும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்ததாகவும் தற்போதைய நிலையில் அந்த பாதிப்பு ஒன்பது புள்ளி இரண்டு சதவிகிதமாக குறைந்திருப்பதாகவும் ஜெனிவா பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் ஜூன் ஜூலை மாதங்களில் வர்த்தகம் பாதிப்பிலிருந்து சிறிதளவு மீண்டிருப்பதாகவும் இந்த மாதங்களில் மருத்துவ கருவிகள் மின்சாதனங்களின் தேவை அதிகரித்திருப்பதால் பொருளாதாரம் பின்னடைவில் இருந்து சிறிதளவு ஏற்றம் கண்டிருப்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனா் தொழில் முதலீடு மற்றும் வேலைவாய்ப்பை அதிகரிப்பதன் மூலம் வர்த்தக நடைமுறை அதிகரிக்கும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் பொதுகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்